Students, welcome back. In the video, நம்ம exercise 10.1 ல இருந்து sums பார்க்கலாம். பயிற்சி 10.1 ல இருந்து கணக்குகள் பார்க்கலாம். எடுத்துக்காட்டு பார்த்திருப்பீங்க. அதே மாடல்ல தான் கணக்கு போட போறோம். கவனமா பாருங்க. முதல் கணக்கு பார்க்கலாம். முதல் கணக்கலயும் நம்ம என்ன சொல்றாங்கன்னா ஆர்டர் அண்ட் டிகிரியை கண்டுபிடிக்க சொல்றாங்க. நம்மளுடைய வரிசையும் மற்றும் படியுடைய மதிப்புகளை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸியான கணக்குகள். இந்த கணக்கு கூட நம்ம போட ட்ரை பண்ணலன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். 10th மேக்ஸ். 1 dy by dx plus xy equal to cot x. முதல்ல dy by dx மாதிரி அமைப்புகள் எங்க இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா அதுக்கு பக்கத்துல காட் சைன் இந்த மாதிரி எக்ஸ் ஒய் தவிர மற்ற மதிப்புகள் இருக்கக்கூடாது. இங்க ஒரே ஒரு dy by dx தான் இருக்கு. இங்க காட் இருந்தாலுமே கூட அந்த இடத்துல எதுவுமே dy by dx மாதிரி எதுவும் இல்லை. அப்ப இதை மட்டும் தான் நம்ம பயன்படுத்த போறோம். இங்க dy by dx மட்டும் தான் இருக்கு. அப்ப நம்பர் எதுவும் இல்லைன்னா அங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இதனுடைய வரிசை 1, அதாவது ஆர்டர் வந்து 1. இது மட்டும்தான் இருக்கிறதுனால இதுக்கு பிராக்கெட்டுக்கு வெளியில ஏதாவது மதிப்புகள் இருக்கான்னு பாரு. எதுவுமே இல்லைனா அங்கேயும் ஒன்னுதான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதனுடைய படியும் வந்து ஒன்னுதான் இருக்கும். டிகிரி ஈக்குவல் டு 1. இது முதல் கேள்விக்கு ரொம்ப சிம்பிளான கேள்விகள் தான். ரெண்டாவது என்ன இருக்கு, டி பவர் 3y பை டி எக்ஸ் பவர் 3 பவர் 2/3 மைனஸ் 3 டி பவர் 2y பை டி எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5 dy பை dx பிளஸ் 4 ஈக்குவல் டு 0. இதுல எதுவுமே இல்லை, எல்லாமே நம்பர் இருக்கு, எல்லாம் எக்ஸ் ஒய் தான் இருக்கு. இதுதான் சிறப்பான ஒரு சம். ஆனா எனக்கு என்னன்னா அதிகபட்சமான வரிசை பாத்தீங்கன்னா இங்க வரிசையில் நம்பரே இல்லை. அப்ப இங்க 1 இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க முதல் வரிசை இருக்கு, இங்க ரெண்டாவது வரிசை இருக்கு, இங்க மூணாவது வரிசை இருக்கு. அப்ப அதிகபட்ச வரிசை இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப வரிசை பிரச்சனை கிடையாது, 3 கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா படி பாத்தீங்கன்னா எனக்கு விகிதத்துல இருக்கு, ஃபிராக்ஷன்ல இருக்கு. இதை நான் முழு நம்பரா மாத்திக்கிறேன். எப்படி மாத்தலாம்னு பாத்தீங்கன்னா முதல்ல இந்த ரெண்டு மதிப்புகளும் 3 மதிப்புகளும் சொல்ல போனா சமக்குறிக்கு அந்தாண்ட கொண்டு போய்க்கும். அப்ப என்ன வரும், டி பவர் 3y பை டி எக்ஸ் பவர் 3 பவர் 2/3 ஈக்குவல் டு மைனஸ் சமக்குறியை தாண்டி போச்சுன்னா 3 டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர்னு ஆயிடும். பிளஸ் அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 5 டிஒய் பை டி எக்ஸ் ஆயிடும். பிளஸ் 4 அந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் 4 ஆயிடும். அப்ப ரெண்டு பக்கமும் நம்ம என்ன பண்ணலாம்னா பவர் 3 பெருக்க போறோம், படியில 3 பெருக்க போறோம். அப்ப டி பவர் 3y பை டி எக்ஸ் பவர் 3 ஏற்கனவே ஒரு 2/3 இருக்கு, நான் 3 பெருக்க போறேன். பெருக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த 3 அடிபட்டுரும். அப்ப இந்த பக்கமும் நான் 3 அறிமுகப்படுத்துறேன். எல்லாமே பிளஸ் மைனஸ்ன்றதுனால தனித்தனி நம்பருக்கா நாம அறிமுகப்படுத்த முடியாது. இது எல்லாத்துக்கும் ஒரே தடவையா தொகுத்து நான் போட்டுக்க போறேன். டி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5 டிஒய் பை டி எக்ஸ் மைனஸ் 4 எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பவர் 3. ஏன்னா இந்த பக்கம் 3 அறிமுகப்படுத்தினால இந்த பக்கமும் அறிமுகப்படுத்துறோம். நமக்கு மத்த நம்பர் எல்லாம் கவலையே கிடையாது. நமக்கு அதிகபட்சமான வரிசை வந்து 3 இருக்கிறதுனால இதை மட்டும்தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். இதை மட்டும் தான் நம்ம கருத்துல எடுத்துக்கணும். அப்ப இதை வச்சு பாக்குறப்ப வரிசையுடைய மதிப்பு 3, ஆர்டர் வந்து 3, படியோட மதிப்பு வந்துட்டு 3 அடிப்பட்டதுனால அங்க 2 மட்டும்தான் இருக்கும். சோ படி 2, டிகிரி வந்துட்டு உங்களுக்கு 2 இருக்கும். இது ஒரு கணக்கு. சின்ன சின்னது தான் பாத்தீங்கன்னா மூணாவது கணக்கும் அதே மாடல தான் போட போறோம். 3 எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இங்கே போடுவோம். 3 கேள்வி என்ன கொடுத்துருக்குறாங்க, டி பவர் 2y பை டி எக்ஸ் ஸ்கொயர் மறுபடியும் ஸ்கொயர் பிளஸ் டிஒய் பை டி எக்ஸ் பவர் 2 ஈக்குவல் டு எக்ஸ் சைனு டி ஸ்கொயர் ஒய் பை டி எக்ஸ் ஸ்கொயர். டிஒய் பை டி எக்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு இங்க சைன் கூட இருக்கு, விளங்காம போச்சு. சைன் கூடயோ காஸ் கூடயோ லாகு கூடயோ இருந்தா நம்மளால படியவே கண்டுபிடிக்க முடியாது. இது 2 இங்கேயும் இருக்கு, அதிகபட்சமான மதிப்பு இங்கேயும் 2 இருக்கு. சைனோட இருக்கிறதுனால இங்க நம்மளால படி கண்டுபிடிக்கவும் முடியாது. அப்ப படி என்பது வரையறுக்கப்படவில்லை, வரையறுக்கப்படவில்லை.
degree is undefined னு எழுதணும். அப்ப நம்மளுடைய வரிசை என்னவா இருக்கும்? வரிசைக்கு பிரச்சனை கிடையாது. இங்கேயும் அதிகபட்சமா ரெண்டு தான் இருக்கு, இங்கேயும் அதிகபட்சமா ரெண்டு தான் இருக்கு. ஸோ வரிசையோட மதிப்பு ரெண்டு. ஆர்டர் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது, அதை நம்ம டூன்னு எழுதிக்கலாம். கேள்வி நம்பர் மூணு. இப்போ நம்ம அடுத்த கணக்கும் எப்படி போடுறதுன்னு பார்த்துடலாம். நாலாவது கணக்கு பார்ப்போம். நாலாவது கணக்கு நான் அந்த பக்கம் காப்பி பண்ணிடுறேன் இடம் இருக்கிறதுனால. ஸோ இதை எடுத்துக்கலாம், இந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம். இதுதான் நம்மளுடைய நாலாவது கணக்கு. இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இங்கே ரெண்டுமே டிஒய் பை டிஎக்ஸ் டிஒய் பை டிஎக்ஸ்னு இருக்கு இல்லையா, அதனால் கவனமாக போடணும். மூலம் டிஒய் பை டிஎக்ஸு, இந்த ரெண்டு மதிப்பையும் நான் சமக்குறிக்கு அந்தாண்ட கொண்டு போய்க்கிறேன். அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு மைனஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும், நாலு டிஒய் பை டிஎக்ஸ்னு ஆகிடும். மைனஸ் ஏழு எக்ஸ் அந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஏழு எக்ஸ் அப்படின்னு ஆகிடும். மேற்கொண்டு ரெண்டு பக்கமும் நீங்கள் வர்க்கப்படுத்துங்க, ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இதை என்ன எளிமையாக எழுதிக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸு மூலத்தனம் பவர் ஒன்று பை ரெண்டுன்னு எழுதலாம். ஈக்குவல் டு நாலு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் ஏழு எக்ஸ். ரெண்டு பக்கமும் வர்க்கப்படுத்துங்க, ஸ்கொயரை பெருக்குங்க. அப்போ இந்த பக்கம் என்ன ஆகிடும்னா டிஒய் பை டிஎக்ஸு ஒன்று பை ரெண்டு, வர்க்கப்படுத்த சொன்னால் பவர் ரெண்டால் பெருக்கிக்கோங்க. இந்த பக்கமும் அதே மாதிரி நாலு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் ஏழு எக்ஸ் பவர் ரெண்டுன்னு வந்துடும். இந்த ரெண்டும் ரெண்டும் அடிச்சிருச்சுன்னா இந்த பக்கம் என்ன இருக்கும், டிஒய் பை டிஎக்ஸு பவர் ஒன்று இருக்கும். இந்த பக்கம் நாலு டிஒய் பை டிஎக்ஸு ப்ளஸ் ஏழு எக்ஸ் பவர் ரெண்டுன்னு இருக்கும். இது பார்க்கறதுக்கு எனக்கு ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா மாதிரி இருக்குது. இது ஏன்னு எடுத்துக்கலாம், ப்ளஸ் பின்னு எடுத்துக்கலாம், ஸ்கொயர் இருக்குது. அந்த ஃபார்முலா என்ன, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ரெண்டு ஏ பி ப்ளஸ் பி ஸ்கொயர். அதை பயன்படுத்திக்கலாம். டிஒய் பை டிஎக்ஸ் பவர் ஒன்று ஈக்குவல் டு, இதை விரிவாக்கம் பண்ணினா ஏன்றது நாலு டிஒய் பை டிஎக்ஸ். ஏ ஸ்கொயர்னா இதை ஸ்கொயர் பண்ணிக்கோங்க, நாலு ஸ்கொயரு டிஒய் பை டிஎக்ஸு பவர் ரெண்டு ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் பெருக்கிக்கோங்க, ரெண்டு பெருக்கல் நாலு பெருக்கல் டிஒய் பை டிஎக்ஸு பெருக்கல் ஏழு எக்ஸ் ப்ளஸ் ஏழு எக்ஸை நீங்கள் ஸ்கொயர் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு டிஒய் பை டிஎக்ஸ்லாம் ஒரு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு டிஒய் பை டிஎக்ஸ் இருக்குது. மூணுத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வரிசை மதிப்பு ஒன்று தான். இங்கேயும் நம்பர்லாம் ஒன்று, இங்கேயும் ஒன்று, இங்கேயும் ஒன்று தான். ஸோ எல்லாத்துடைய வரிசை ஒன்றாயிடும், எல்லாத்துடைய ஆர்டர் வந்துட்டு ஒன்று எழுதிடலாம். ஆனால் படி எழுதுகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம வெளியில் இருக்கிற நம்பரை பார்க்கணும், அதில் பெரிய நம்பர் எடுங்க. இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ரெண்டு இருக்குது, இங்கே நம்பர் எதுவும் இல்லை, அப்போ இங்கே ஒன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ அதிகபட்சமாக ரெண்டு இருக்கிறனால படியுடைய மதிப்பு ரெண்டு, உங்களுடைய டிகிரி வந்துட்டு ரெண்டுன்னு ஆகிடும். இந்த சம் தான் கொஞ்சம் முக்கியமான சம்மு, இதை கவனமாக பாருங்கள். மற்றதெல்லாம் கூட நேரடியாக உங்களுக்கு கேள்விக்கு ஆன்சர் கிடைச்சிது, இது கொஞ்சம் நீங்கள் மாற்றி பயன்படுத்தணும். ஸோ இந்த சம் நல்லா பாருங்கள். மீண்டும் நம்ம அடுத்த வீடியோவில் இதே எக்ஸசைஸில் இருக்கிற அடுத்த சில கணக்குகளை பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.